There was a city called Thessalonica. Thessalonica என்ற ஒரு பட்டணமானது இருந்தது. பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் அதிக பாடுகளினூடாய் அந்த பட்டணத்துக்கு போனார். Saint Paul went to that city with much tribulation. These people were idol worshippers. இந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை மக்கள். But they believed what Saint Paul preached. Ana parisutha Paul prasangithathai viswasithargal. How did they believe? Eppadi viswasithargal? They believed that what was preached by Saint Paul was God's word. Paulinala prasangikkappattathu devanudaiya vaarthai endru viswasithar. So they could have the joy of the Lord. Avai devanudaiya sandosham magizhchi அவ்விதமாக அவர்களில் காணப்பட்டது. They lived as a testimony for the Lord in the midst of trials. சோதனையினூடாக அவர்கள் ஒரு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஆகவே நான் பிரசங்கம் பண்றது முக்கியமில்லை. What I preach is not important, but what you believe is very important. நீ விசுவாசிக்கிறதாங்க முக்கியம். நான் ஒருவேளை எவ்வளவு மேலான சத்தியத்தை பிரசங்கித்தா கூட நீ அதை விசுவாசிக்க முடியலன்னா இந்த சத்தியத்தினுடைய பலனை நீ அனுபவிக்க முடிவதில்லை, முடியாது. Whatever may be the preaching of God's word, unless you believe this God's word, you can't see the real profit of it. தொடர்ந்து நாம் தானியலின் ஜபத்தை குறித்து பார்த்து வருகிறோம். We continue to see the prayer of Daniel. தானியலின் ஜபத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். Daniel was a great man of God. Daniel ஒரு உன்னதமான தேவனுடைய மனுஷன். He saw great things of God in his life. அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மிகப்பெரிய காரியங்களை கண்டவன். He went as a slave to that Babylon and God lifted him as a great man in that nation. இந்த மனுஷன் ஒரு அடிமையாய் பாபிலோன் தேசத்துக்கு போனான். ஆனால் தேவன் அவனை ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையில் அதே தேசத்தில் வைத்தார். There was a time he was put in the den of lions. But the lions were bowed down before him. And they were all quiet and calm. சிங்க குகையில் அவன் போடப்பட்டான். ஆனால் சிங்கங்கள் அவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து நின்றது. Such a great man of God, Daniel. அவ்வளோ பெரிய தேவ மன்னிதன். So we can learn a lot from the prayer of Daniel. ஆகவே தானியலுடைய வாழ்க்கையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நான் தானியலின் ஜபம் 9வது அதிகாரம், டேனியல் 9 சாப்டர். Again I come to this verse 10. தானியலின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வருகிறேன். டேனியல் வாஸ் ஹம்பிளிங் பிஃபோர் காட். தானியல் தேவனுக்குன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். யாஸ் பார்டன் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அவன் கெஞ்சினான். டியர் பீப்புள், ஹி சா த புக் ஆஃப் ஜெரமியா and calculated that 70 years have gone. He believed God's word and acted upon that and he prayed on that. Daniel எரேமியான் புத்தகத்தை வாசித்து விட்டு 70 வருஷம் முடிந்து விட்டது என்று சொல்லி அதன் அடிப்படையில் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் ஜெபிக்கிறான். வித் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறான். ஸோ we already saw in many weeks that how he approached God. Devana eppadi avan kitti serndan endrai paartham, how he was confessing his sins, avanude paavangalai eppadi ella avan arikittu avanudathila vandhaangradhella paartham. Innikku the confidence in prayer which he had from the Lord, aandavaradathil irundhu அந்த ஜபத்துக்கான ஒரு நம்பிக்கையை அவன் கொண்டிருந்தான் பாருங்க. அதைத்தான் இன்னைக்கு நான்
அதனுடைய அடிப்படையை தான் நம்ம பார்க்குறோம். வி வுட் லைக் டு சீ த பேஸ் ஃபார் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் இஸ் பிரேயர், த பேஸ் ஃபார் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ். அவனுடைய அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு அஸ்திவாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். Dear people, I sincerely believe that you also pray. நீங்களும் ஜெபம் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். Yes, you are praying. ஆமாம், நீங்கள் ஜெபிக்கிறீங்க. But many times I see that you don't behave according to your prayers. உங்களுடைய ஜெபத்துக்கேற்ற வண்ணமாக நீங்கள் நடக்கிறதில்லை. உங்கள் ஜெபத்துக்கும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. There is a big contradiction between prayer and the practical way of living. இங்கே நடக்கிறதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குங்களே. Why? Yeah. Because the base is not right for your prayers. உன்னுடைய ஜெபங்களுக்கு அஸ்திபாரம் சரியா இல்லை. When you really understand on what basis I pray to God, I'm sure that you will have a confidence in coming out after the chamber of prayer. நீ ஜெபித்து முடித்த பின்பாக அவருடைய சமூகத்திலிருந்து வரும் பொழுது அவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு கூட நீ வருகிற நபராய் காணப்படுவாய். What is this base? இந்த அஸ்திபாரம் என்ன? தானியேல் 9:10, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. Let not engage. The Lord is merciful and gracious, slow to anger and plenteous in mercy. இங்கே தானியேல் சொல்றார், there is forgiveness and there is mercy. இரக்கம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. What is the difference between mercy and grace? இரக்கத்துக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம்னா, இரக்கம் என்பது ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய மனுஷனின் பேரில் காண்பிக்கிற ஆண்டவருடைய அன்பின் பரிதாபம். A person is there who has to be punished, but God's loving, great, loving care and concern for that person is mercy. அவன் தண்டனைக்கு உட்பட்டவன் தான், தண்டனைக்கு ஏற்றவன் தான், ஆனா ஆண்டவர் அவனை மிகுந்த தயவோடு பார்க்கிறார். அது இரக்கம். What is grace? Grace is unmerited favor. தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியான காரியம். அவனுக்கு தகுதியே இல்லை, ரட்சிப்பு grace. நம்ம தகுதியே இல்லை, ஆனா ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே இந்த இடத்துல தானியேல் ஏன் அந்த இரக்கம்ன்ற பதிலை சொல்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற, வை காட் இஸ் யூஸிங் மர்சி, ஏன்னா ஆண்டவரே நாங்கள் தண்டிக்கப்படுவதற்கு ஏற்றவர்கள் தான். ஆண்டவரே, வி ஆர் வர்தி டு பி பனிஷ்ட் பட் யூ ஆர் ஸோ கைண்ட் டு அஸ், ஆனால் நீ இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். கொஞ்சம் எக்கோ வருது, கொஞ்சம் எக்கோ. ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்மிடத்துல இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு. இந்த ரெண்டு காரியத்தை அருமையா தானியேல் இங்க இணைத்து பேசுகிறார். அமையால இன்றைக்கு நான் ஒரு 5 காரியத்தை இதன் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு டெல் 5 திங்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் திங் விச் இஸ் வெரி ப்ரெஷியஸ், மிக விலையேறப்பெற்றவைகள். முதலாவது காரியம் என்னன்னா, தேவன் அவருடைய தன்மையிலேயே இரக்கம்ங்கிற ஒன்று இருக்குதுங்க. அவருடைய இரக்கம் என்பது அவருடைய தன்மை, இட்ஸ் இஸ் நேச்சர். 103 சங்கீதம் 8 வசனத்தில், சாம் 103:8, 103 சங்கீதம் 8 வசனத்தில் சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். 103 சங்கீதம் 8 வசனத்தில் சாம் 103:8, கர்த்தர், பழைய பாட்டில் 734, கர்த்தர் உருக்கமும்
இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் அல்லவர். The Lord is merciful, full of mercy. அவர் இரக்கத்தினால நிரம்பினவராக இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கம் என்பது அங்கே நிரம்பினதாக இருக்கிறது. ஆனா ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரே, அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில விதமான நிலைப்பாடுகள்? Why should the things are happening like this to me? அதனால ஒன்று, இந்த வேதம் இரக்கம்னு சொல்ற இடத்துல எல்லாம் இன்னொரு காரியத்தையும் இணைத்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. மூல பதத்தை பார்க்கும் பொழுது, when we see the root of the word, there is another tag for this mercy, இந்த இரக்கத்துக்கு. அது என்னன்னு சொன்னா, நீதிமொழிகள் 3:3 அதை குறித்து ஒரு இடத்துல அவர் சொல்றாருங்க. நீதிமொழிகள் 3:3 அவிதமாக இந்த இரக்கத்தை பற்றி இந்த நீதிமொழிகளின் ஆக்கியோன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:3 இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:3 இந்த இடத்துல ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்ல, தமிழில் கிருபை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கிருபை அல்ல. இரக்கமும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. Let not mercy and truth forsake thee. ஆகவே இரக்கம் என்று சொல்லப்படுகிற இடத்துல சத்தியம் இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனுஷன் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டான், நான் உன்னை மன்னிக்கிறேங்கிறது மாத்திரம் அவனுக்கு போதாது. சப்போஸ் இஃப் எ மேன் மேக் எ பிக் சென், இட் இஸ் நாட் எனஃப் டு சே ஐ ஃபர்கிவ் யூ, பட் தட் மேன் must become right, then only the value of forgiveness has got its position. அவன மன்னிச்சிட்டான்ற மட்டும் இல்ல, அவன் திருந்தணுமே. திருந்தாம அவனை மன்னிக்கிறது வந்து ஒருவேளை அவனுக்கு இன்னும் கூட பாவம் செய்யறதுக்கு அதிகமான சந்தர்ப்பம் கூட கிடைக்க வாய்ப்புண்டு. Probably he may do more sins, because every time I commit sin, I am being forgiven. நான் தப்பு பாவம் செய்யும் பொழுதுதான் மன்னிச்சிடுறார் ஆண்டவர். ஆகவே நான் இன்னும் பாவம் செய்யட்டேன். ஆகவே ஆண்டவர் வந்து மர்சி அப்படின்னும் பொழுது, அந்த இரக்கத்தை கொடுக்கும் பொழுது சத்தியத்தோடு இணைத்து தான், அதாவது ஹீ மஸ்ட் பி கரெக்டட், அவன் சரியாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தில் தான் அவர் சொல்றாருங்க. ஆகவே ஆண்டவருடைய இரக்கம் என்பது, உன்னை பார்த்து அவர் இரக்கப்படுகிறார், இஸ் ரியலி மர்சிஃபுல் டு யூ. You may ask then, why not? The problems are being so grave. அப்போ ஏன் என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் எனக்கு விடுதலை இல்லை? Because you are not corrected. நீ சரிபடுத்தப்படாத நபராக காணப்படுகிறாய். There is a need of mercy along with that. A need of correction. இந்த ரெண்டுமே தேவைங்க. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். அதான் சங்கீதக்காரர் அந்த நீதிமொழியில் சொல்றாரு, அதாவது இரக்கமும் சத்தியமும். ஆகவே இந்த தேவன் அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னா, அவர் இரக்கமுள்ளவர் என்று சொன்னா, சத்தியத்தின் அடிப்படையில் தான் அதை செய்கிறார். He does this. He shows mercy according to this. இந்த சத்தியம். ஆகவேதான் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறார். நோ டவுட் அபவுட் இட், சந்தேகமே இல்லை. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரிபடுத்தப்பட உன்னை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறியாங்கிறது தான் கேள்வி. The question is, God wants to show you mercy. ஆண்டவர் இரக்கம் காட்ட விரும்புகிறார். ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை சரிபடுத்த விரும்புகிறாயா என்பது தான் கேள்வி. அதில் தான் நம்ம தப்பு பண்ணிட்டுருங்க. This is the place where we are making mistakes. Okay, முதலாவது காரியம் என்ன? The person himself is merciful. இந்த தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவர்.
அதிகமான காரியங்களை செய்கிறவர் என்ன கேட்டால், அவரை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இரக்கம் என்பது மன உருக்கத்தோடு இணைந்ததுங்க. சும்மா அவர் இறங்கவரல்ல, அவருடைய மனமே உருகுகிறது. 111வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 111வது சங்கீதத்தில் அவருடைய இரக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லப்படுகிறது. Psalm 111:4 இவர் அவ்விதமாக சொல்லுகிறார், அந்த இரக்கத்தோடு கூட மன உருக்கம் உள்ளவர் இவர் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய இங்கே 4th verse, அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவு கூறும்படி செய்தார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் உன்னை குறித்து உண்மையான மன உருக்கம் உள்ளவர் தேவனுங்க. ஒருவேளை உடைய கணவன் உன்னை மன உருக்கத்தோடு பார்க்க முடியாது, உன் மனைவி மன உருக்கத்தோடு பார்க்க முடியாது, உடைய பிள்ளைகள் மன உருக்கத்தோடு பார்க்க முடியாது, மற்றவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் உன்னை பார்க்கும் பொழுது மன உருக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆக முதலாவது தானியேல் சொல்கிறார், ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர், சத்தியத்தின்படி இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கம் என்பது மன உருக்கத்தோடு கூடிய காரியம். இட் இஸ் சோ கிரேட் இஸ் லார்ட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் மர்சி, ஃபுல் ஆஃப் கிரேஸ் அப்படின்றத பற்றி தான் அவர் இங்கே சொல்கிறாரு. இரண்டாவது என்ன தெரியுங்களா, யூ கேன் கேபிட்டலைஸ் திஸ் காட்ஸ் மர்சி. இந்த அவருடைய அந்த இரக்கத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பயன்பெறலாம். ஆகவே தான் நம்பிக்கையோடு தானியேல் வர, தட்ஸ் வை டேனியல் கம்ஸ் ஹியர். யூ கேன் கேபிட்டலைஸ் இட், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பெற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளலையே, பட் ஐ டோன்ட் ரிசீவ் த பெனிஃபிட்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் வில்லிங் டு பி கரெக்டட். நீ சரிபடுத்தப்பட விரும்பவில்லை. இன்னுமாக இங்கே பாருங்க, 103வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 103:2 இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார், Psalm 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. அவருடைய எல்லா விதமான பிரயோஜனமான காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறத நீ மறந்துடாத. ஆகவே அவருடைய இரக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. தானியேல் அப்படித்தான் வர்றாங்க, ஏன்னா நான் இப்போ ஜபம் பண்ணுறேன், என 70 வருஷம் நாங்கள் இங்கே அடிமைகளாயிட்டோம். We were 70 years as slaves. We suffered a lot. நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். We are slaves. நாங்கள் அடிமைகள். ஓ காட், ரிமெம்பர் யுவர் மெர்சி. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை காண்பியும். இட் இஸ் ஃபுல் ஆஃப் பெனிஃபிட்ஸ், இல்லை நிறைய உபகாரங்கள் இருக்கே, அதை எல்லா நேரங்களுக்கு கொடுவோம் ஆண்டவரே. அப்படியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்திடலும் ஆண்டவரே. அங்கே அவ்விதமாக சொல்லுகிறார். ஏன்னா 103 அவ்விதமாக அங்கே 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார். அவ்விதமாக அவர் சொல்லும் பொழுது அங்கே இவ்விதமாக உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்கிறார். அதாவது ஃபுல் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஆகவே முதலாவது தேவனே மிகுந்த இரக்கமுள்ளவர். இரண்டாவதாக இந்த இரக்கத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும். We could get all the benefits from God. ஆகவே தான் தானியேல் நம்பிக்கையோடு கூட வருகிற, ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவைன்றது என்ன, லார்ட் யூ நோ வாட் இஸ் ரியலி நீடட் ஃபார் அஸ், Give us, Lord. ஆண்டவரே எங்களுக்கு தாரும். மூன்றாவது என்னன்னு சொன்னால், இந்த இரக்கம் என்பது இன்னொன்று இணைந்தது, அவருடைய நீடிய பொறுமையோடு இணைந்தது தான் இரக்கங்க. His mercy is connected with long suffering, His patience. அவருடைய இரக்கம் என்று சொல்லும் பொழுது அவருடைய நீடிய பொறுமை இருக்குதுங்க. ஏன் உன் பேரில் என் பேரில் இரக்கமாக இருக்காருன்னா,
இன்னும் வை காட் இஸ் ஸோ மர்சிஃபுல் தஸ் பிகாஸ் ஹி இஸ் ஸோ பேஷண்ட் இஸ் லாங் சஃபரிங் நீடிய பொறுமையாக இருக்கிறாருங்க. 103:8 வசனத்தில் அதை வாசிக்கிறோம். Psalm 103:8 103:8 என்ன சொல்கிறாருன்னா, கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீடிய சாந்தம், ரொம்ப சாந்தமாக இருக்கார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்போவுமே ஐ ஹாவ் அ வண்டர், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ பாவங்கள், சோ மெனி சின்ஸ், பட் வை ஷுட் காட் இஸ் ஸோ பேஷண்ட் வித் மீ, ஏன் ஆண்டவர் என்னோடு கூட பொறுமையாக இருக்கிறார். ஐ குட் நாட் பேர் அதர்ஸ் ஃபால்ஸ், மற்றவருடைய குற்றத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியல, ஆனால் நான் இவ்வளோ தப்பு செய்கிறானா, என்கிட்ட ஆண்டவர் நீடிய பொறுமையா, இட்ஸ் ஐ டூ கமிட் மோஸ்ட் சின்ஸ் பட் காட் இஸ் ஸோ பேஷண்ட் வித் மீ. Dear people, His mercy is full of patience. அவருடைய இரக்கங்கிறதுல நிறைய பொறுமை இருக்குதுங்க. ஆகவே தான் நம்மள ஆண்டவர் இப்படியும் வச்சிருக்கிறார், இப்படியும் வச்சிருக்கிறாரு. அவ்வளவு பொறுமையாக இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னுமாக நாம் நிலைத்திருக்கிறோம். நம்முடைய பொறுமையினால தான் நம்ம எவ்வளோ இன்னுமாக காக்கப்படுகிறோம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் மற்றவர்கள் ஏதாவது செஞ்சுட்டா கோபப்பட்டுறோம் இல்லைங்களா? வி ஆர் ஸோ ஆங்க்ரி, ஃபியூரியஸ் சம்டைம்ஸ், ரொம்ப கோபம் வந்துடுது மற்றவங்க தான் செஞ்சிட்டா. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. வி டாக் ஆல் திங்ஸ், எல்லாம் பேசுகிறோம், ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையை காமிக்கிறார். ஆகவே தானியேல் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே 70 ஆயிடுச்சு, ஆனால் இப்போது நம்முடைய பொறுமையை காண்பியும் ஆண்டவரே, லார்ட் ஷோ யுவர் பேஷன்ஸ். ஆகவே நம்ம ஜபத்தில் இப்படியெல்லாம் வந்து ஜபிக்கிறது தான் சரியான ஜபம். திஸ் இஸ் த ரைட் ப்ரேயர். தானியேலை போல நம்ம ஜபிக்கணும், ஆண்டவரே எவ்வளோ பொறுமையாக நிலை இருக்கிறே, எவ்வளோ நல்ல காரியங்களாக வச்சிருக்கிறே, நான் பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேனே, நான் அவிசுவாசமாக இருக்கிறேனே, ஆண்டவரே நீர் எவ்வளோ இரக்கத்தினால் அப்படி நிரம்பி இருக்கிறீரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன். ஆகவே ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாக அந்த இரக்கம்னு சொல்லும் பொழுது அது நீடிய பொறுமைக்கு உட்பட்டது. 4வது காரியம் என்ன தெரியுங்களா? இந்த இரக்கம்ன்று இருக்கிறதுனால தான் நம்மளை தண்டிக்கிறார். He punishes because God is merciful. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ தண்டனையா, ஓ பனிஷ்மெண்ட். டியர் பீப்புள், பிகாஸ் காட் இஸ் மர்சிஃபுல் ஹி பனிஷஸ் நாட் டு கோ ஆன் அவர் ஓன் வேஸ். ஆண்டவர் நம்முடைய சொந்த வழிகளில் போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாருங்க, தண்டிக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், ஐயோ இவர் தண்டிக்கிறதுனால, ஓ ஹி பனிஷஸ் மீ பிகாஸ் ஆஃப் இஸ் மர்சி ஹி பனிஷஸ் யூ, அவருடைய இரக்கத்தினால தான் உன்னை தண்டிக்கிறார். என்ன, யூ ஷுட் நாட் கோ ஆன் யுவர் வே ஓன் வே அண்ட் டிஸ்ட்ராய் யுவர் செல்ஃப். நீ உன்னுடைய சொந்த வழியில் போய் உன்னை நீ அழிச்சிடக்கூடாது. என் வாழ்க்கையில் நிறைய தண்டனையை கூட நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மெனி பனிஷ்மெண்ட்ஸ் இன் மை லைஃப், பட் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறேன். ஏன்னா I learnt a lot only through punishments. தண்டனையின் மூலம் தான் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம ஆண்டவரை தேடுறதே இல்லை. When God blesses, we don't seek God. But when some problems comes, we seek God. Oh God, ஏதாவது சில பிரச்சனை வந்தால் அப்போ ஆண்டவரை தேடுறோம். ஆகவே ஆண்டவர் ஆனால் அதுலேயும் கூட என்ன பண்ணுறாருன்னா, தண்டிக்கிறதுலும் கூட நம்மளை அழிச்சு போடாதபடிக்கு தண்டிக்கிறார். He punishes that we may not be completely destroyed. 103:10 தான் அவர் சொல்கிறாரு பாருங்களே. 103வது சங்கீதம் 10வது வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, தண்டிக்கிறார், கடிந்து கொள்கிறார். ஆனால்
நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தண்டனை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அதை தண்டிக்கிறார், ஆனால் மட்டும் தண்டிக்கிறார். இ பனிஷஸ் யூ நாட் அக்கார்டிங் டு யுவர் சின்ஸ், உன்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் தண்டிக்கல, அவர் மட்டா தண்டிக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் இப்படியும் கூட யோசனை பண்ணுங்க. சப்போஸ் இஃப் யூ ஃபேஸ் அ ப்ராப்ளம், யூ திங்க் இன் திஸ் வே, இஸ் இட் காட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் மீ, இது ஆண்டவருடைய தண்டனையா? ஐ கான்ட் சே தட் எவ்ரி திங் இஸ் பனிஷ்மெண்ட், எல்லாம் தண்டனை நான் சொல்லலை. ஆனால் நீ அப்படி சிந்திக்கும் பொழுது என்னென்னா, அப்போ நீ யோசிப்ப, ஒருவேளை நான் செஞ்ச அந்த பாவத்தினாலையா, இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த சின் விச் ஐ கமிட்டட், ஒருவேளை நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால தான் என்னை இப்படி தண்டிக்கிறாரா, இஸ் இட் பிகாஸ் ஐ எம் பீங் பனிஷ்ட் லைக் திஸ் ஆஃப் மை சின்ஸ். மர்சி தண்டனைக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. ஆகவே உன் பேரில் இரக்கம் இருக்கிறதுனால தான் அவர் தண்டிக்கிறார், நீ தப்பாக போயிடக்கூடாது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நீ இப்படியும் யோசி, ஆண்டவருடைய தண்டனை இட்ஸ் நாட் ராங், தப்பில்லை. ஏன்னா ஒருவேளை இருக்கலாமே, இருக்கலாமே, ஒருவேளை தட் மேபி. ஆனால் என்ன வந்து அழிக்க முடியாது இல்லை, என்னை ஏதோ சிக்ஷிக்க முடியாதான் ஒருவேளை செய்கிறார். ஆக உன்னுடைய பிரச்சனை வந்தால் நீ இப்படி யோசிக்க தப்பே கிடையாது, நத்திங் ராங். வென் தெர் இஸ் ப்ராப்ளம் இன் த ரிலேஷன்ஷிப் இன் த ஃபேமிலி, குடும்பத்தில் பிரச்சனைகள், உறவுகளில் பிரச்சனை, இந்த ரிலேஷன்ஷிப், உன்னுடைய காரியங்களில் போராட்டம், நெருக்கம், உடைய வாழ்க்கையில் பல ஸோ மெனி டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள். ஸோ இஸ் இட் லார்ட் ஐ யூ பனிஷிங் மீ, என்னை தண்டிக்கிறீரா? என்ன அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தண்டிக்கிறாங்கிறார். பைபிள் சேஸ் whomsoever he loves he punishes. அப்போ ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் காரியம் இருக்கு? அப்போ வந்து நமக்கு என்னென்னா, இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் சோல், நம்முடைய ஆத்மாவுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டால், வி வில் ஹம்பிள், நம்ம தாழ்த்துவோம், வில் செட் ரைட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நம்ம சரிபடுத்துவோம். ஸோ ஐ டெல் யூ, மெனி டைம்ஸ் த பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் மோர் எ கிரேட்டர் பிளெஸ்ஸிங் தேன் வி எக்ஸ்பெக்ட். நிறைய சமயங்களில் நம்ம வந்து படுற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லது. அது மட்டுமில்லை, நீ வந்து அதை செய்கிற வரைக்குமே ஆண்டவர் தண்டிக்க வாய்ப்பு. God will punish you until you set right your life before God. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரிபடுத்த மட்டுமாக தண்டிப்பார். மேபி சம் இயர்ஸ், ஈவன் சில வருஷங்கள் கூட ஆகலாங்க. ஏன் எனக்கு, நீ ஒருவேளை நீ நினைக்கிற, ஐ ப்ரே டு த லார்ட் பட் மை ப்ராப்ளம் இஸ் நாட் சால்வ், என்னோட நான் ஜாண்டிடத்தில் ஜெபம் பண்ண பிரச்சனை தீரல, இஸ் இட் பிகாஸ் காட் இஸ் நாட் ஹியரிங் மீ, ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கலையோ, அல்லது இஸ் தேர் அ காட், தேவன் என்று ஒரு இருக்கிறாரா? எஸ், காட் இஸ் தேர், பட் ஹீ வாண்ட்ஸ் யூ டு பி செட் ரைட், நீ சரிபடுத்தப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு நல்லது, உன் ஆத்மாவுக்கு நல்லது, உன்னுடைய குடும்பத்துக்கு நல்லது. இட்ஸ் குட் ஃபார் யுவர் சோல், இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஃபேமிலி, இட்ஸ் குட் ஃபார் யுவர் சில்ட்ரன், உடைய பிள்ளைகளுக்கு இது நல்லது. ஆகவே ஐந்தாவது கடைசியாக நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே இவ்விதமாக அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐந்தாவது என்னென்னா, தாவீது தானியேல் ஜபம் பண்ணுறார், ஆண்டவரே உடைய இரக்கங்களும் மன்னிப்பும், ஃபர்கிவ்னஸ் லார்ட். பாருங்க, ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாருங்க. காட் இஸ் a forgiving God. Parunga, you think of the other gods, matra deivangal nenachu parunga. I was worshiping an idol for many years. Every day I was going to the temple. You can't even imagine. Na ovvoru naalum oru koyilukku poiterpen, ovvoru naal, every day as a student, oru vinayagar koyilukku romba bayabaktiya poi anga vanangittu அந்த கழுவுன தண்ணியை எடுத்து தலை மேலையெல்லாம் தெளிச்சுக்கிட்டு,
இப்படி தாங்க நான் இருந்தேன். ஐ வாஸ் தேர் எவ்ரி டே. ஐ வில் சுற்றி வருவேன், ஐ வில் கோ ரவுண்ட். அந்த அந்த கழுவி வெளியே தண்ணி வரும், அந்த வாட்டர் வில் கம் அவுட், ஐ வில் டேக் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் அண்ட் ஐ வில் கோ. பட் ஐ வாஸ் டூயிங் ஸோ மெனி ஈவில் ப்ராக்டிஸ் டூயிங் திங்ஸ், பட் த ஐடல்ஸ் நெவர் ஸ்போக் டு மீ. நான் பல அதே விதத்தில் ரொம்ப பல தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு நாளும் டே நீ பண்ணுறது தப்புடா, நீ வந்து வணங்கி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் இட் வாஸ் நாட் டெல்லிங் தட் ஐ வாஸ் ராங். ஐ வாஸ் அந்த ஒன் ஹேண்ட் ஐ வாஸ் வெரி ரிலீஜியஸ் ஒரு பக்கம், ரொம்ப பயபக்தியாக இருந்தேன் இன்னொரு பக்கம். பட் நோ பீஸ், சமாதானம் இல்லைங்க. நோ விக்ட்ரி ஓவர் சின், பாவத்தின் மேலே விடுதலை இல்லை. பட் வென் த காட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் வாஸ் ஹர்ட் ஆஃப் மீ, இந்த மன்னிக்கிற தேவனை நான் கேட்டப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எ கிரேட் பிளெஸ்ஸிங், காட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஆகவே தான் அங்கே அருமையா 103வது சங்கீதம் 11வது வசனத்தில் சாம் 103:11 வர்ஸ், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. 12th வர்ஸ், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். Removed our sins, whereas the heaven is high above the earth, so great is his mercy toward them that fear him. As far as the east is from the west, so far hath he removed our transgressions from us. பாவங்களை மன்னிக்கிறார். அருமையாலே நான் ஒன்று சொல்கிறேங்க, உன் வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதம் வேணும்னா இந்த மன்னிக்கிற தேவனை நீ அறிஞ்சிருக்கிறியா? இஃப் யூ வுட் லைக் டு ஹாவ் எ ரியல் பிளெஸ்ஸிங், டூ யூ நோ திஸ் ஃபார் கிவிங் காட்? டூ யூ ஹாவ் எ ரியல் ரிலேஷன்ஷிப் வித் காட்ஸ் ஃபார் கிவ்னஸ்? ஆண்டவருடைய மன்னிப்பை குறித்து அதற்கு உடன்பட்ட ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கா நான் கேட்குறேங்க. யூ நோ காட் அண்ட் யூ ஸ்பீக் அபவுட் காட், ஆண்டவரை பற்றி நீ தெரிஞ்சிருக்கிற, ஆண்டவரை பற்றி நீ பேசுகிற, ஆனால் அவர் மன்னிக்கிறாருன்னு ஒரு உண்மையான ஒரு உணர்வுக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையை போகத்தக்கதாக உண்மையாலுமே உடைய வாழ்க்கையில் அவர் உன்னுடைய இருதயத்தை தொட்டிருக்காரா? ஹஸ் காட் டச்ட் யுவர் ஹார்ட் டு நோ த காட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் பர்சனலி? Dear people, all your problems, many of your problems is because of your sin. உன்னுடைய அநேக பிரச்சனைகள் காரணம் பாவங்க. I'm afraid that you are not conscious about that. அதை குறித்து நீ உணராத வாழ்றியோன்னு நான் பயப்படுறேங்க. I'm afraid. Why? Because of all these things that you are passing through. கடந்து போகிறது எல்லாம் காரணம் என்னென்னா, it is your sin. உன்னுடைய பாவம். இட் இஸ் நாட் த சின் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், இட் இஸ் நாட் த சின் ஆஃப் யுவர் வைஃப், இட் இஸ் நாட் த சின் ஆஃப் யுவர் சில்ட்ரன். இது உன்னுடைய கணவனுடைய பாவம் அல்ல, உன்னுடைய மனைவியினுடைய பாவம் அல்ல, உன்னுடைய பிள்ளைகளுடைய பாவம் அல்ல. இட் இஸ் யூ, நீ உன்னுடைய பாவம் தான். வேதம் எந்த இடத்துலாவது அவங்க பாவத்தினால உன்னை தண்டிக்கிறது, இஸ் நாட் அன் அன்ரைச்சஸ் காட், அவர் அநீதி உள்ள தேவன், நீ செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிக்கிற. யூ என்ஜாய், யூ பாஸ் த்ரூ பிகாஸ் ஆஃப் யுவர் சின், ஆர் எல்ஸ் ஐ குட் சே பிகாஸ் ஆஃப் யுவர் சின் யுவர் சில்ட்ரன் வில் பி சஃபரிங். உன்னுடைய பாவத்தை நிமித்தமாக உன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாடுபடலாம். இன்னைக்குமே நான் பயப்படுறது என்னுடைய பாவங்களை குறித்து நான் பயப்படுறேங்க. ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் மை சின்ஸ் விச் ஐ கமிட்டட். இப்போ நான் ஆண்டவரே என் பாவத்தை இந்த பிள்ளைகள் மேலே சுமத்திராதீங்க, என் பேர பிள்ளைகள் மேலே சுமத்திராதீங்க. லார்ட், லெட் நாட் மை சின்ஸ் பி லைட் அப்பான் மை சில்ட்ரன், மை கிராண்ட் சில்ட்ரன். ஒரு தகப்பன் ஒரு பையனை கூப்பிட்டார். எ ஃபாதர் ஆஸ்ட் எ சன், ஈ கேவ் ஸோ மெனி நெயில்ஸ் அண்ட் தெர் வாஸ் எ லாக், மரக்கட்டை ஒன்று வச்சுட்டு நிறைய ஆணியை கொடுத்துட்டார். தம்பி இந்த ஆணியெல்லாம் அடி இதுலன்னு சொன்னார்.
You nail or you strike all the nails in this log. இந்த நெயில் எல்லாம் அடிச்சிருப்பான்னாரு. அவன் சொன்னா, அப்பா நான் எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டேன்னா. ஹி கேம் அண்ட் செட், ஐ ஃபினிஷ்ட் ஓ ஃபாதர். இப்போ சொன்னார், அந்த ஆணியெல்லாம் பிடுங்கினார், பிடுங்கியிருந்தார். ஹி செட் பிளக் ஆல் த நெயில்ஸ். இப்போ அந்த ஆணியெல்லாம் பிடுங்கியிருப்பானார். பையன் ரொம்ப ஒபீடியன்ட் பாய், ரொம்ப கீழ்ப்பிடிதலான பையன். அவன் அந்த சுத்தியில் இருந்த ஆணியை பிடுங்குறதெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்கிட்டு, அப்போ எல்லாம் பிடுங்கிட்டேன்னு சொன்னான். ஹி செட் ஐ ஹவ் டன் இட். இப்போ அந்த மரக்கட்டையை கொண்டு வரார். பிரிங் தட் லாக். இப்போ இது எப்படிப்பா இருக்குன்னாரு. ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னு சொன்னார். ஆ, இட்ஸ் ஆல் ஹோல்ஸ். டியர் பீப்புள், யூ கமிட் சின், the sins are removed, but what about the consequences? நீ பாவம் செஞ்சிட்ட, பாவம் செஞ்சிட்ட, நீ நிறைய பாவம் செஞ்சிருக்கிற. இப்போ ஆண்டவர் எல்லாத்தையுமே எடுத்துட்டார், ஆணியெல்லாம் எடுத்துட்டார். ஆனால் அந்த ஓட்டை போட்டது என்னாச்சு? வாட் வில் ஹேப்பன்? கேன் யூ பேட்ச் அப், சரிப்படுத்த முடியுமா? ஸோ when even God, when God forgives, the consequence of sins are many times are remaining. நம் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டா கூட பாவத்தின் விளைவு நிறைய சமயங்களில் இருக்க செய்து தெரிஞ்சுக்குங்க. David committed sin. தாவீது பாவம் செஞ்சான். God forgave him. ஆண்டவர் அவனை மன்னிச்சாரு. ஆனால் அதனுடைய விளைவு அவனுடைய குடும்பம் மறுத்தது. Because even though God forgave his sins, his family reaped the consequence of David's sin. தாவீதுனுடைய பாவத்தை அந்த குடும்பம் அனுபவிச்சதுங்க. So we have to be afraid when we talk sinful words. பாவ வார்த்தைகளை பேசுறத பயப்படு. Sinful thoughts, பாவ எண்ணங்களை குறித்து பயப்படு. சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ், பாவ செயல்களை குறித்து ஜாக்கிரதையாயிரு. நீ ஆணி அடிக்கிற, ஸ்ட்ரைக் அ நெயில், எஸ் காட் வில் டேக் அவே த நெயில். ஆண்டவர் அந்த ஆணி எடுத்துருவார். பட் ஆர்டர் அபவுட் த ஹோல், அந்த குழு ஓட்ட என்னாச்சு? டியர் பீப்புள், வி மஸ்ட் பி அஃப்ராய்ட் ஆஃப் கமிட்டிங் சின்ஸ். பாவம் செய்கிறதை பற்றி பயப்படணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆகவே தான் ஆண்டவர் 2:2, இட்ஸ் டைம், நம்முடைய நேரம் முடிஞ்சு வச்சு. ஆகவே தான் 1 John 1:1 நம்முடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்விதமாக சொல்லுகிறார், என்ன சொன்னார்னா, 1 John 1:1 சொல்கிறாரு, கம், வாங்க, ப்ளீஸ் கம், யூ கம், உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஒத்துக்கொண்டு வாங்க, கன்ஃபஸ், அவைகளை அறிக்கை செய்துங்க. உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்ய. என் ஆண்டவர் சொன்னார், 1 John 1:8, நமக்கு பாவம் இல்லை என்போமால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எனக்கு பாவம், என பாவம் இல்லைங்க என்கிட்ட நீ ஒருவேளை சொன்னா, ட்ரூத் இஸ் நாட் இன் யூ. வென் யூ சே ஐ ஹவ் நோ சின், ட்ரூத் இஸ் நாட் இன் யூ, சத்தியம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய பாவங்களை நான் மறக்கலை. ஐ ஹவ் நாட் ஃபர்காட் மை சின்ஸ். காட் ஹஸ் ஃபர்கிவன் மீ, என்னை மன்னிச்சிருக்கார். பட் டியர் பீப்புள், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் நம்மை தாழ்மையாய் காத்துக்கொள்ளுகிறது. இட் கீப்ஸ் மீ ஹம்பிள். நம்முடைய 9வது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்த எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூத்ஃபுல். இஃப் யூ கன்ஃபஸ் அவர் சின்ஸ், ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு ஃபர்கிவ் அஸ் அவர் சின்ஸ் அண்ட் டு கிளென்ஸ் அஸ் ஃப்ரம் ஆல் அன்ரைச்சியஸ்னஸ். அவர் எல்லாத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறேன்னு சொல்றாரு. தென் வை ஆர் யூ கண்டினியூயிங் இன் யுவர் ரிபல்லியன் அகெயின்ஸ்ட் காட்? ஆண்டவருக்கு விரோதமா நீ இன்னும் கலகம் பண்ற? You are rebelling against man. நீ மனுஷனுக்கு எதிராக கலகம் பண்ணலீங்க.
Even if you rebel against me, it is not the rebel against me. எனக்கு விரோதமாக நீ கலகம்னா எனக்கு விரோதமாக இல்லை, இட் இஸ் எகென்ஸ்ட் காட். தேவன், எவ்ரி வேர்ட் விச் யூ அட்டர் விச் இஸ் நாட் ரைட் பிஃபோர் காட், இட் இஸ் யூர் சே ஐ ரிபல் அகேன்ஸ்ட் காட். நீ பேசுகிற தேவையில்லாத ஒவ்வொரு வார்த்தை, கடினமான வார்த்தை, கசப்பான வார்த்தை, எவ்ரி பிட்டர் வேர்ட், எவ்ரி ஹார்ட் வேர்ட், யூ ரிபல் அகேன்ஸ்ட் காட். நீ தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ற, you rebel against his mercy, அவருடைய இரக்கத்துக்கு எதிராக நீ கலகம் பண்ற, you rebel against his forgiveness, அவருடைய மன்னிப்புக்கு எதிராக நீ கலகம் பண்ற. How could God help you? தேவன் உனக்கு எப்படி உதவி செய்வார்னு நீ இப்ப சொல்ற, நான் கேட்கறேங்க. I tell you, dear people, your prayer is being a waste. உன்னுடைய ஜெபம் வீண். ஏசாயா 1வது அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? What did God say in Isaiah 1? He was broken in his heart. அவருடைய இருதயத்தில் உடைபடுகிறாருங்க. He is God, but he is broken in his heart. அவர் தேவன் தான், ஆனால் இருதயத்தில் அவர் உடைபட்டு தான் பேசுகிறாருங்க. 3வது வசனத்தில், 806வது பக்கத்தில், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அறிவில்லை, ஆவிக்குரிய அறிவு இல்லையே, உணர்வு இல்லையே. And the ox knoweth his owner, and the ass his master's crib, but Israel doth not know, my people doth not consider. உணர்வும் இல்லை, அறிவும் இல்லை. ஏன் இந்த ஆண்டவர் இப்படி செய்கிறார்னு எனக்கு உணர்வு இல்லை, எனக்கு அறிவுமே இல்லைங்க. I don't have wisdom. I suffer because of my sins. என்னுடைய பாவங்களின் நிமித்தமாக நான் பாடுபடுகிறேன். This is the real and true acknowledgement that any honest person could say. உண்மையான நேர்மையுள்ள மனுஷன் சொல்லக்கூடியது அதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, நீ வீணா என் ஆலயத்துக்கு வரேன்னு கேட்கிறாரு. 15:13, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன்னு சொல்றார். I cannot bear, என்னால் அது முடியாது, எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். The sacrifices of God are அங்கே சொல்ற, bring no more vain of oblations, incense in an abomination unto me, the new moons and the Sabbath, the calling of assemblies, I cannot away with. It is iniquity. Even the Solomon meeting, it is iniquity. இது அக்கிரமம் தான் சொல்றார் ஆண்டவர். நீ செய்யறது அக்கிரமங்கிறாருங்க. நீ சொல்ற அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, ஆனா நீ சரியில்லை, நீ அக்கிரமம் பண்ற. இட் இஸ் யுவர் யூனிக்விட்டி. அகவே ஆண்டவர் சொன்னார், நான் சகிக்க, இந்த காணிக்கையெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப ஆண்டவரே, உமக்கு வேண்டியது என்ன? வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட்? Psalm 51, ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் வித் திஸ். 17, அங்கே 51வது அதிகாரம் 17வது வசனத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானது ஒன்று தாங்க. If you want God to bless your life, உடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, இந்த காணிக்கையை நீ அவரிடத்துல கொண்டு வா. பிரிங் திஸ் ஆஃபரிங். ஐ டெல் யூ, காட் வில் பி பிளேஸ்ட். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். 51:17, தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. Oh, God says, the sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. Oh, God, thou wilt not despise. Oh, God, you will never despise it. அதை நீ புறக்கணிக்கவே மாட்டீர். இந்த மாலையில் நான் கேட்குறேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் தேவைங்க.
God expects you, expects from you only one thing. தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தாங்க, உடைபட்ட இருதயத்தை. உன் இருதயத்தை விட நறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட ஆவி. ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரம். I tell you, dear friend, to be very honest, நான் நேர்மையாக சொல்கிறேன், நீ அப்படி வராத மட்டுமாக God will never intervene in your ways. ஆண்டவருடைய வழிகளில் பிரவேசிக்க மாட்டேன். He'll be a stranger to you. ஒரு அந்நியராக இருப்பார். You will call, you will pray. நீ கூப்பிடுவ, நீ செபிப்ப. But God can't be a real savior to you. உனக்கு ரட்சகராக இருக்க மாட்டேன். There will be no end to your sufferings. உன்னுடைய பாடுகளுக்கு முடிவில்லை. Which one would you like to choose? நீ எதை தெரிந்து கொள்ள விரும்புகிற? Would you like to come to God with a broken heart? A contrite spirit? நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு வர்றதை நீ விரும்புகிறையா? அல்லது Would you like to harden your heart? இருதயத்தை உடைக்க, கடினமான இருதயத்தோடு போக விரும்புகிறியா? Calvary has got a meaning when you are broken. நீ உடைபடும் பொழுது கல்வாரி உனக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தானியேல் இரக்கத்தை குறித்து, மன்னிப்பை குறித்து பேசுகிறார். ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் உம்முடைய செவி அடைக்கப்படவில்லை. ஆனால் எங்களுடைய அக்கிரமங்களே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தண்டிக்கப்படுவதற்கு நியாயமான காரணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, எப்பொழுது எங்களை உடைப்பீர்? When will you break our hearts? We are so hardened criminals. ரொம்ப கடினமான ஒரு குற்றவாளிகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் நாங்கள் உடைபடாத கல்லை விட கடினமாகவே இருக்கிறோம். We hear so many preaching of God's word, but we are like an unbroken stone. O God, forgive us. எங்களை மன்னியும். O Lord, come near us. ஆண்டவரே, எங்களுக்கு நெருக்கமாய் வரும். It's true, our hearts are very hardened. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் அதிக கடினமாக இருக்கிறது உண்மைதான். அதை எங்களால் உடைக்க முடியல ஆண்டவரே. We could not break our own hearts. We are helpless. நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம். ஹெல்ப் அஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.